இந்த மனுஷன வரை என்ன காணோம்? கடவுளே, என் குழந்தை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு. அக்கா, நீ பதட்டப்படாதக்கா. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதக்கா. பேசாதே. எல்லாம் உன்னால தான் வந்துச்சு. என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்ன குழந்தைக்கு பாப்பா எங்க குழந்தை உடம்ப அனல கொதிக்குதுங்க என்ன பண்ணி அழுகி நிப்பாட்டவே மாட்டேங்கறான் எல்லாம் இவளால தான் வந்துச்சு குழந்தை வெயில்ல வச்சு நின்னுட்டிருந்ததனால தான் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு நீங்க டாக்டர் கிட்ட சொல்லி குழந்தை எப்படியாவது காப்பாத்து சொல்லுங்க சரி பதறாத பிரியா என்னாச்சு தெரியாதனமா குழந்தையை வெளிய தூக்கிட்டு போய்ட்ட மாமா குழந்தை கொஞ்ச நேர வெயில்ல இருந்தது அதனால உடம்பலாம் சூடாயி போய் ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்தான் அத பார்த்துட்டு அக்கா பயந்து போய்ட்டாங்க சரி இப்ப குழந்தை எங்க உள்ள தான் இருக்கு மாமா அக்கா அழுது ரொம்ப தொந்தரவு பண்ணதனால குழந்தைக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்க இடஞ்சல இருக்குன்னு டாக்டர் எங்களை வெளிய இருக்க சொல்லிட்டாங்க நீங்களாவது உள்ள போய் குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்க அவனை எப்படியாவது காப்பாத்து சொல்லுங்க சரி நீ அழாத நான் பாத்துக்கறேன் டாக்டர் குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு ஒண்ணும் பதறாதீங்க குழந்தை நார்மலா இருக்கு என்ன டாக்டர் குழந்தைக்கு உடம்பு சூடா இருந்தது நீங்க ஒண்ணே இல்லன்னு சொல்றீங்க முதல்ல குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அத்தனையும் பண்ணி பாருங்க டாக்டர் முதல்ல என் குழந்தைங்க நான் என் குழந்தைய பாக்கணும் என்னடாச்சு உனக்கு அம்மாவை இப்படி பதற வச்சிட்டியே பாத்தியா அர்ச்சனா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நார்மலா இருக்கு நீதான் தேவையில்லாம பயந்து மத்தவங்களையும் பயமுறுத்திட்ட இல்ல டாக்டர் குழந்தை உடம்பு ரொம்ப சூடா இருந்துச்சு எங்க இப்ப தொட்டு பாரு அர்ச்சனா ஆமா இப்ப சூடா இல்ல அது குழந்தைய வெயில்ல வச்சிருந்ததால தான் பாத்தீங்களா நான் சொன்னேன் இல்ல இவ குழந்தைய வெயில்ல வச்சதுனால தான் அப்படி இவனுக்கு சூடா இருக்கு அதனால தான் இவ அப்படி அழுதுறான் அர்ச்சனா குழந்தைய வெயில்ல வச்சிருந்ததால உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இன்னும் சொல்ல போனா காலை வெயில் குழந்தை உடம்பல படுறது ரொம்ப நல்லதுதான் என்ன டாக்டர் சொல்றீங்க நீ கிராமத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா காலை வெயில் குழந்தை உடம்பல படுற மாதிரி கொஞ்ச நேரம் குழந்தைய வெயில்ல வச்சிருப்பாங்க அது எதுக்குன்னா குழந்தை வெளிச்சத்தை பார்த்து நல்லா பழகணும்ன்றதுக்காகவும் அந்த காலை வெயில் உடம்பல பட்டா குழந்தையோட ஸ்கின்னுக்கு நல்லது விட்டமின் சக்தியும் கிடைக்கணும்ன்றதுக்காகவும் தான் இததான் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க அதனால குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ பயப்படவே வேண்டாம் நீதான் குழந்தை மேல உள்ள பாசத்துல பயந்து போய் எல்லாரையும் கலவரப்படுத்திட்ட டாக்டர் அப்ப குழந்தைக்கு இப்ப வேற எந்த பிரச்சனையும் இல்ல குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பயப்படாதீங்க சரிங்க வா போலாம் டாக்டர் என்ன சொன்னாங்க பாப்பா எப்படி இருக்கான் அது ஒண்ணு இல்லக்கா காலையில கொஞ்ச நேரம் குழந்தைய வெயில்ல வச்சிருந்தல அதுலதான் உடம்பு சூடா இருக்கு அதுக்கு போய் அக்கா ரொம்ப கலவரப்படுத்திட்டாங்க குழந்தைய வெயில்ல வச்சிருந்ததுனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா காலை நேரத்துல குழந்தைய வெயில்ல வச்சிருந்தா குழந்தை உடம்புக்கு ரொம்ப நல்லதான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நல்லதான் பண்ணிருக்கேனா நான் கூட பயந்துகிட்டே இருந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு டாக்டர் அப்படி சொன்ன உடனே அக்கா முகம் புஸ்னு ஆயிடுச்சு பாத்தீங்களா அக்கா நான் தான் அப்பவே சொன்னேன்ல குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிருக்காது நீங்க தைரியமா இருங்கன்னு நீங்க தான் தேவையில்லாம பயந்து அண்ணனையும் பயமுறுத்தி அவரை வேலையில இருந்து வர வச்சு இப்ப பாருங்க தேவையில்லாத அலைச்சல் எங்க ஒண்ணும் இல்லாத விஷயத்த இவ்வளவு தூரம் பெருசாக்கிட்டீங்க எது பானு ஒண்ணும் இல்லாத விஷயம் குழந்தை உடம்பு எப்படி சூடா இருந்ததுன்னு உனக்கே தெரியும்ல அப்படி எப்படி சும்மா இருக்க முடியும் இப்பதான் கண்ட கண்ட காய்ச்சல் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்கல்ல அப்படி ஏதாவது ஒண்ணு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் நல்ல வேலை டாக்டர் எதுவும் இல்லன்னு சொன்னதுனால நிம்மதியாச்சு எல்லாத்துக்கும் காரணம் இவதான் குழந்தைய வெயில்ல வச்சதுனால தப்பு இல்லன்னு டாக்டர் சொன்னதுனால தானே இவ இப்படி எல்லாம் பேசுறா அதே டாக்டர் குழந்தைய வெயில்ல வச்சதுனாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லியிருந்தா இவ முகத்தை எங்க கொண்டு போய் வச்சிருப்பா
தெரியும். கிட்டவே இப்ப பார்த்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா. குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து அத நல்ல விதமா வளர்த்து ஆளாக்கணும்ங்கற அக்கறை இருக்குிறதுனால தான் குழந்தைக்கு எதுவும் ஆயிட கூடாது நான் துடிச்ச. இவ வயித்துல இருந்தத வாரி கொடுத்துட்டு வெறுமனே நிக்கறா. இவளுக்கு எங்க இருந்து புரிய போகுது என்னோட பாசம் தவிப்பலாம். போத நிறுத்தறச்சனா என்னாச்சு உனக்கு? பானு கிட்டதுக்கு பிரியா நடந்ததை யதார்த்தமா சொன்னா, அதுக்காக வார்த்தைய விஷமாலி கொட்டிட்டு இருக்க, இதான் குணமா? இல்லங்க, அவ என்ன பேச்சு பேசினா பாத்தீங்க. பிரியா அப்படி என்ன தப்பா சொல்லிட்டா? உன்னல விஷயத்துக்கு நீயும் பயந்து எல்லாரையும் கலவரப்படுத்திட்டேன்னு சொன்னா, அவ்வளவுதானே? சாதாரண விஷயத்தை ஊதி பெருசாக்கி என்னையும் வேலையில இருந்து வர வச்சு ஆஸ்பத்திரி செலவு ஆட்டோ செலவுன்னு 500-600 ரூபாய் ஆயிடுச்சு. அலைச்சலுக்கு அலைச்சல் ஆச்சு, செலவுக்கு செலவாயிருச்சு. அப்போ உங்களுக்கு குழந்தையோட ஆரோக்கியத்தை விட பணம் தான் பெருசா போச்சு இல்ல? பைத்தியக்காரத்தனமா பேசாதாருச்சுன்னா குழந்தையோட ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாம இருப்பாங்களா? பணம் தான் முக்கியமா. உண்மையில இந்த குழந்தைக்கு ஏதாச்சும் சொன்னா நான் அப்படியே கோவமா பேசிருப்பேன்? பத்தாருக்கு தேவையில்லாம பிரியா பத்தி நல்லமா பேசி அவ மனசை வேற காயப்படுத்துறேன். அவ யாரு? உன் கூட பிறந்த தங்கச்சி தானே? அவளை பத்தி பேச உனக்கு எப்படி இப்படி மனசு வந்துச்சு? இத நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அர்ச்சனா. குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்குறதுல நீ காட்டுற அக்கறை தப்பு இல்ல. அதுக்காக மத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசாத, புரிஞ்சுதா? தலுமா கொண்டாபடி இந்தம்மா. குடி என் குழந்தைய. சனியனே, என்கிட்ட வந்த தண்ணி அழுவியா என்ன? கனி, குழந்தைய போய் சனியங்கிறேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. பேசாதடி, இப்ப நீ நல்ல விளையாட்ட, நான் கெட்ட விளையாட்ட. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இது என் குழந்தை, நான் கொஞ்சமே திட்டுவேன். உனக்கு என்ன? வந்துட்டோம் பெருசு அக்கறைய காட்டு. பிரியா இத பாரு, கண்ண தொடச்சுக்கோ, அழாத. மாமா அக்காவை திட்டிட்டு போன வருத்தத்துலதான் ஏதோ கோமா உங்ககிட்ட பேசிட்டாங்க. நீ எதையும் மனசுல வச்சுக்காத, சரி? அக்கா திட்டினது ஒண்ணும் வருத்தம் இல்ல, எனக்கு தான் அக்காவை பத்தி நல்லா தெரியுமே. குழந்தைய சனியனேன்னு திட்டாங்க, அதான் வருத்தம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ கோவத்துல சொல்லிருப்பாங்க. விடு பிரியா, உன் மேல எவ்ளோ பிரியமா இருக்காங்க, இனிமேலும் பிரியமா இருப்பாங்க. சரியா, சிரி பாக்கலாம். சரி வா வா. நான் படிப்புல என்ன குறஞ்சு போயிட்டேன்? லாஸ்ட் மிட்டம் டெஸ்ட்ல நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட், தெரியுமா? சும்மா அண்ணா கூட சேர்ந்துகிட்டு நீயும் சாமி ஆடாத. So what if you're class first? இதே டைமுக்கு நீ ஒரு நியூஸ் சேனல் பார்த்தனா உனோட GK நீ டெவலப் பண்ணிக்கலாம்ல. அண்ணா, உன் கூட சுத்தம் போறனா? GK லியோ நான் தான் ஃபர்ஸ்ட், போதுமா? Oh yeah, you're right. Let me see. I'll test your IQ level right now. Okay. Actor Suryoda birthday உனக்கு நல்லா தெரியும், right? What is July 15th? யாரோட பர்த்டே அன்னைக்கு? Tell me. Yeah.
Come on. Come on, Speedy Pie. Kamarajar, Kamarajar. Dad, Dad, no. Chumma iruga. Don't give her any hints, okay? Come on, tell me. தெரியலண்ணா. The famous leader, Kamarajar. அவருடைய பர்த்டே. இது கூட தெரியல உனக்கு. Okay, I'll ask you a very simple question. October 15th. யாருடைய பர்த்டே? Tell me. சாரிண்ணா, தெரியல. டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய பர்த்டே. இதுதான் ஜிகேயோட லட்சணமா? பின்ன எப்ப பார்த்தாலும் பாட்டு டான்ஸ் விளையாட்டுன்னு இருந்தா இப்படித்தான். போமா. அண்ணா, நான் தான் சொதப்பிட்டேன். என்ன கேள்வி கேட்டிங்களே, அதே மாதிரி நான் உங்களுக்கு கேக்குறேன். பதில் சொல்றீங்களா? What? You going to test my IQ level, huh? Dad, did you hear that? She's going to test me, it seems. அண்ணா, பில்ட் அப்லாம் வேணாம். Only answer. சொல்றீங்களா? Okay, pretty girl. Go ahead, ask me. December 27th, என்ன ஸ்பெஷல்? December 27th... சுனாமி வந்த நாள், right? Sorry, அது December 26th. Oh yeah, December 26th ல. December 25th Christmas, December 26th சுனாமி வந்த நாள், December 27th and... No, I'm sorry, I don't know. You tell me. ஐயோ அண்ணா, அன்னைக்குதான் அன்னைக்கும் உங்களுக்கும் கல்யாணமான நாள். அத போய் மறந்துட்டீங்களே. Oh yeah, you're right. Oh my god. How can I forget it? Oh. என்ன செரி, இப்படி மறந்துட்டீங்க? வெட்டிங் டே கூட மறந்து போகுமா? Sorry Kavya, I don't know how it slipped my mind. எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியல. I'm really very sorry Kavya, please. என்ன அண்ணா, பல்பு வாங்கிட்டீங்களா? இனிமேலாவது என்ன படி படி டார்ச்சர் பண்ணாதீங்க. மோனிகா, ஜாஸ்தி பேசாத, முதல்ல சாப்பிடு. சரி, எப்பவும் பிசினஸ் பிசினஸ்னு இருக்க கூடாதுப்பா. கொஞ்சம் குடும்ப விஷயத்தையும் கவனிக்கணும். ஐ நோ மாம், வாட் யூ சேயிங் இஸ் ரைட். இனிமே நான் எதையுமே மறக்க மாட்டேன். ஓகே சரிப்பா. வெட்டிங் டேக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? ஐ டோன்ட் நோ. வை டோன்ட் யூ? நீங்க தான் சொல்லுங்களேன். அண்ணா, ஃபேமிலியா மகாபலிபுரம் போயிடலாம். கரெக்டா இன்னைக்கு பௌர்ணமி. நைட்ல பீச்ல இருந்தா சூப்பரா இருக்கும். யா, சவுண்ட்ஸ் குட். வாட் யூ சேயிங் இஸ் ரைட். ஃபண்டாஸ்டிக் ஐடியா. நம்ம எல்லாரும் மகாபலிபுரம் போய்டுவோம். ஓகே, தட்ஸ் நைஸ். அப்புறம் இன்னைக்கு தான் ஃபேமிலியில எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம் இல்ல? யா, யூ ஆர் ரைட். நடு வீட்டுல எல்லாரோட சிரிப்பு சத்தம் இன்னைக்கு எனக்கு வயிறு மனசு ஒரே நேரத்துல நிறைஞ்சிருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? யா, ஐ ஃபீல் தி சேம். குட். One second, I'll just be back, okay? Cherry. Excuse me.
yeah, very nice song. Nice book also, Kavya. What did you do one thing, Kavya? நீ படுத்துக்கோ, நான் இந்த புக்ல ஒரு முக்கியமான சாப்டர் படிக்கணும். I'll go read it come, okay? Good night.